சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான். 2023 ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பு இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைப்பு. ஒவ்வொரு இந்தியருக்கும் கிடைத்திருக்கும் பெருமை என பிரதமர் மோடி பெருமிதம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வன உயிரியல் பூங்கா ஆணைய கூட்டம். வண்டலூர், கிண்டி, சேலம் மற்றும் வேலூரில் உள்ள உயிரியல் பூங்காக்கள் மேம்படுத்தப்படும் என உறுதி. கனமழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி ஆய்வு. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கனமழையால் பாதிக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு. பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு மக்களுக்கு உதவிகளையும் வழங்கினார். கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம் குறித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. 6 வாரங்களில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய மருத்துவத்துறைக்கு உத்தரவு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் மின்மாற்றி அறையில் தீ விபத்து. விரைந்து செயல்பட்டு கட்டுப்படுத்திய தீயணைப்பு வீரர்கள். திருச்சியில் பராமரிப்பு பணிக்கு சென்று திரும்பும்போது பயணிகள் ட்ரெயினின் 2 பெட்டிகள் தடம் புரண்டன. குருவாயூரிலிருந்து சென்னை செல்லும் ட்ரெயினும் நிறுத்தி வைப்பு. இணையவழி விளையாட்டுகளுக்கு தடை விதித்த அவசர சட்டத்தை எதிர்த்த வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன. அவசர சட்டம் அமலுக்கு வந்தபின் புதிதாக வழக்குகளை தொடர இணையவழி விளையாட்டு நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி. வங்கக்கடலில் 24 மணி நேரத்தில் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 20 தேதி தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் கணிப்பு. சொன்னா நம்புவீங்களா? நாய்ஸ் ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்சுக்கு ஃபிளாட்டா 67% தள்ளுபடி. வெறும் 199 மட்டும் தாங்க. வேற எங்க? நம்ம விவேக்ஸ்ல தான்.